ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கொடைக்கானல். கொடைக்கானலில் சில வீடியோலாம் வந்து நான் அப்லோட் பண்ணல. அந்த வீடியோ ஒன்று ரெண்டு வீடியோ வந்துட்டு டவுன்லோட் கேமராவிலேருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்து கொடைக்கானலில். இது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொடைக்கானல் ஏரிக்கு பக்கத்தில். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த சைக்கிள் ஓட்டுறதை பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. பார்த்தீங்க அப்படின் பாருங்கள், சைக்கிளு ஃபுல்லாக. இந்த வீடியோ எப்படி மிஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் வந்துட்டு இது அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கொடைக்கானலில் அந்த சைக்கிள் வாடகை எடுத்து ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னு சொல்லி வாடகை எடுத்து ஓட்டுற இடத்துல. இது நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து லாஸ்ட்டாக சாப்பிட போகலாம் அப்படிங்கிற வீடியோ இது. இது எந்த மாதிரி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். இது கரெக்டாக எந்த இடத்துலனா எப்படி சொல்கிறது அப்படின்னா, கொடைக்கானல் நம்ம வந்துட்டு அந்த நியூயர் பாயிண்ட்டு குணா குகை போடுற ரோடு. இது இந்த ரோடு நான் சாப்பிட போகலான்னு சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா, அந்த முன்னாடி ரெண்டாவது ஹோட்டலில் இங்கே வந்து நைட்டு வந்து சாப்பிட்டோம். ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. வேறு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் ஷர்ட் இருக்க பாருங்கள் அந்த ஹோட்டலு. சைனீஸ் உணவு, இந்தியன் ஃபுட்டு எல்லாமே இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து குணா குகை போகும்போது எடுத்தது. ஆனால் எப்படி இந்த வீடியோ மிஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் வந்துட்டு இது அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். சரி அப்லோட் பண்ணலான்ட்டு, இது எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வீடியோவும் நான் போடுவேன். எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ என்னன்னா, பின்னாடி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு சுவாரஸ்யமாக வந்துட்டு வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போட்டிருக்கேன். ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கும் போது எதுவும் பெனிஃபிட்டாக எதுவும் போடல. யாருக்கும் யூஸ் இருக்கா, அது என்டர்டெயின்மெண்ட் மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பிடிக்குது என்னங்கிறது எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் பட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஹோட்டல்லேருந்து புக் பண்ண ஹோட்டல்லேருந்து வர ரோடு. ஆனால் ஹில் ஸ்டேஷன் பயங்கரமாக இருக்குது. சைன் பிராக்கெட் இப்பயே உறையிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொடைக்கானலில் வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாம் போகிறது வந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்டாக ரைட்டான்னு தெரியல. அப்புறம் நாங்களாம் வந்துட்டு கொஞ்சம்லாம் சுற்றி பார்த்துட்டு இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மன்னவன்னூர் போகிற வழி இது ரோடு. கொஞ்சம் டேமேஜாக இது நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப இப்போது இதெல்லாம் மழை வந்து பிரேக் பிடிச்சா கண்டிப்பாக நிற்காது. அந்த இடத்துலாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். அங்கங்கே கொஞ்சமாக தான் இருக்குது, பிட்டு பிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் அப்புறம்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். சரி, பஸ் ஸ்டாண்டுங்கிறேன், சிட்டிக்குள்ளே எல்லாம் பயங்கரமாக சுற்றி பார்த்துட்டு. ஆனால் நாங்கள் வந்து போன இடத்துல வருத்தம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜிப்லைன் வந்துட்டு பார்த்திங்க, ஜிப்லைன் இல்லை, போட்டிங் இல்லை, மன்னவனூரில் பயங்கரமாக ஏமாற்றத்தோடு போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு வந்த ரோடு இது. நாங்கள் வந்து இப்போ வந்து ரூமுக்கு போய்ட்டுருக்கோம். ரூமுக்கு போகிற வழியில் சில சின்ன சின்ன ஒரு கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 360, இதெல்லாம் வந்து எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 360 எடுத்த வீடியோ. பாதியாக ட்ரா பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இது எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் அது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. கொடைக்கானலில் வந்து பாதி பிளேஸ் வந்துட்டு ஓரளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு, பாதி பிளேஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வருத்தமாகற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நைட்டில் கொடைக்கானல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் யாராவது ரூம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்குங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரில் சம்திங் நாங்கள் போட்டிருந்தோம். அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா தெரியும், மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது இந்த ரோடு. ஆனால் உண்மையிலே ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் ஹீல்ஸ், ஓவர் ஹீல்ஸுங்க, இதெல்லாம் செம்ம ஹீல்ஸாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வண்டி ஆனால் ரொம்ப செலவு வைக்கணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அதே மாதிரி தான் செலவு வச்சிருச்சு. செயின் பிராக்கெட்லாம் போயிடு, அது இதுன்னு நிறையா போயிடுச்சு.
அந்த வீடியோலாம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஹில் ஸ்டேஷன் எவ்வளோ ஹில்ஸ் அப்படின்ட்டு. வண்டியே செகண்ட் கியரில் தான் மேலே போய்ட்டுருக்கு. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருந்துச்சு. சில இடத்துலலாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் பயங்கர வருத்தமாக இருந்துச்சுங்க. ஜிப்லைனும் இல்லை, எதுவுமே இல்லை. போன இடம் பர்ஃபெக்டாக எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக. இதுதான் நாங்கள் இப்போ வந்த ரோடு. இதை நாங்கள் வந்து நைட் டைமில் ரூமுக்கு போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. நாங்கள் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 மணி 9:30 மணி சம்திங் இருக்கும். சாப்பிடும் போது 8:30 நினைக்கிறேன், 8:40 8:35. அந்த அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டு, மரம் ஃபாரஸ்ட்டு எடுத்த வீடியோ. சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்தோம். நல்லா சர்டிஃபையாக வந்துருந்துச்சு. இது பிஜிஎம் நல்லா போட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்து நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போடுவேன்.